என்னது சின்சான 3D டிராயிங் பண்ணணுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு நோட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி HP பென்சிலை எடுத்து அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் போடுறதுக்கு எப்படின்னு தெரிலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்கு. மக்களே, ஆத்திரத்தில் சரித்திரத்தை படைக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் அவசரத்தில் ட்ராயிங் பண்ணால் அது நல்லாவே வராது. ஸோ பொறுமையாக ட்ராயிங் பண்ணுங்கள், சூப்பராக வரும். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அந்த அவுட்லைனை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆமாம், நீ என்ன பென்சில் யூஸ் பண்ணுற, இந்த மாதிரிலாம் நல்லா வரைகிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் யூஸ் பண்ணுற பென்சில் நேம் வந்து ஃபேபரிக் கேஸ்டல் பென்சில். அந்த பென்சில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் இருக்குது. மக்களே, இப்போ நம்ம கடைசி பொசிஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா இருக்கிற டிராயிங்கை எதுக்காக இப்படி லூசுத்தனமாக கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் 3D டிராயிங். இந்த மாதிரி கட் பண்ணாதான் அது 3D டிராயிங் மாதிரி தெரியும். ஓகே கைஸ், இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா, சின்சான் வந்து என் நோட்டில் நிற்கிற மாதிரியே இருக்கு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள்.